Hi my dear friends, welcome and welcome to எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மூணையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுறலாங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்பவும் போல் சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துருக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணியில் நினைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கை வச்சு லைட்டாக உடச்சி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக அந்த மாதிரி உடச்சி அதையும் பொருளாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். எவ்வளோதான் மசாலா பொருட்கள் சேர்த்தாலும் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளையும் நல்லா பிடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிருக்கேன் இல்லைங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து நாலு உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு வந்து இந்த சைஸில் நாலு உருண்டைகளை பிரித்து எடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாதுங்க. இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதோடையே வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க, அதாவது சோள மாவு. இது இல்லை அப்படிங்கிறவங்க அரிசி மாவு கூட தாராளமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது கவுண்டர் டாப் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி தேய்ச்செடுப்போமோ அந்த மாதிரி நாலுமே தேய்ச்செடுத்துக்கலாங்க. இப்போ நாலுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேம் அதே மாதிரி தாங்க, அந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷீட் எடுத்து மேலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதே மாதிரியே அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து மேலே சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக ரோல் மாதிரி நம்ம ஃபுல்லாக சுருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், லைட்டாக அங்கங்கே ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது திரும்பவும் உருண்டைகள் எதுவும் பிடிக்க தேவையில்லை. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கோணையை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் லேயராக இருக்கிறது அப்படியே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக ஒரே சைடு வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது, ஒரே சைடில் இந்த மாதிரி வேணால் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப லேசாக அதாவது சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவே இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு
பாருங்க இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லைங்களா அந்த மாவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிரமாவை கொஞ்சமாக வெளியில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு கூட நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் பொன்னிறமாக வந்துடுங்க, உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான நம்ம ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு கோதுமை வச்சு ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கோதுமை வச்சு ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.